ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்ஜான் சமையல். எப்போவுமே பீட்ரூட் பொரியல் செய்து போர் அடிக்குதா? ஒரு முறை இந்த மாதிரி சூப்பரான சிப்ஸையெல்லாம் வாங்க. பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களும் இந்த பீட்ரூட் சிப்ஸை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடனே வரும். பீட்ரூட் சிப்ஸ் செய்ய 2 பீட்ரூட் எடுத்திருக்கேங்க. இந்த பீட்ரூட் பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இதனுடைய தோல்களையெல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கிறேன். எல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பீட்ரூட்டை நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு சிப்ஸ் போடுறதுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக சிப்ஸ் போடுறதுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இன்னொரு பவுலுக்கு சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இந்த சிப்ஸுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். கறிவேப்பிலை கொஞ்சமாக போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தாங்க சேர்த்துருக்கேன். இந்த அளவே கரெக்டாக இருக்கும் சிப்ஸுக்கு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன். இதோட கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு அரிசி மாவு 1/2 ஸ்பூன் மாதிரி சேர்க்கலாம். நான் அதற்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதோட பெருங்காயம் சேர்க்குறேங்க. கடலை மாவு சேர்த்துருக்கதால் பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். இப்போது பீட்ரூட்டை நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் பீட்ரூட்லேயே ஆல்ரெடி தண்ணீர் இருக்கும், அதனால் நீங்கள் நல்லா கலந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணீர் தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணீர் லைட்டாக தெளிச்சிக்கணுங்க, ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு தண்ணீர் தெளித்து நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கிறேன். நல்லா பிசைஞ்சி எடுத்தாச்சு. இங்கே 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும், அதன் பிறகு ஃப்ரை பண்ணலாம். 10 நிமிஷத்துக்கு பிறகு கடாயில் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாக ஆயிலில் தூணா போல் விட்டுட்டிங்கன்னா 1-5 நிமிஷம் பொறுத்து இந்த சிப்ஸை திருப்பி விட்டுடுங்க. அதன் பிறகு 10-12 நிமிஷத்துலேயே நமக்கு சுட சுட பீட்ரூட் சிப்ஸ் தயாராகிடுச்சுங்க. இதை சாம்பார் சாதம், ரசம் சாதம், ஸ்நாக்ஸாக கூட ஈவினிங் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். டீயோட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க இந்த சிப்ஸை வேணான்னு சொல்லவே மாட்டாங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பீட்ரூட்டில் அதிகப்படியான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. பீட்ரூட் இப்படியாச்சும் குழந்தைங்க சாப்பிடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி லைஃப். வீடியோ வாட்ச்